சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக வசன வசன வசனமாக படித்தோம். அவெல்லாம் நம்முடைய வாலிப பிள்ளைகள் நல்லா நினைவிருக்கு. ஹெப்சி ஜான்சி இந்த பிள்ளைகள்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் எந்த சாப்டரில் என்ன வசனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கருத்தூன்றி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வசன வசனமாக படித்தோம். எனக்கு பிடித்த ஒரு புத்தகம், மிக எளிமையான புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். ஏன்னா அதில் எதுவுமே மறைபொருள் கிடையாது, வெளிப்படுத்தப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய பெயரே வெளிப்படுத்தின புத்தகம். இனி சம்பவிக்க போகிறவர்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு, அவைகளை காண்பிக்கும் பொருட்டு தேவன் தம்முடைய தூதனை கொண்டு இவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அந்த புத்தகத்தினுடைய பெயரே வெளிப்படுத்தின புத்தகம். மிக எளிமையான ஒரு புத்தகம். எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை மீண்டுமாக பாடமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச கதை எப்படி செய்வார் என்று தெரியல. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 2-3 அதிகாரங்களில் உள்ள 7 நிருபங்கள் எபேசு சபைக்கு, சிமர்னா சபைக்கு, பெர்கமு சபைக்கு, தியத்தீரா சபைக்கு, சர்தே, பிலடெல்பியா, லவோதிக்கியா சபைகளுக்கு எழுதின அந்த நிருபங்களிலே 1வது நிருபம் எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தை கர்த்த தேவ செய்தியாக தந்தார். அதை நான் தியானித்து கொண்டிருக்கும் போதே ஒரு வீடு சந்தித்தேன். இன்றைக்கு அந்த வீட்டுக்கு அது தேவ செய்தியாக இருந்தது. அதனால் அந்த வார்த்தைகளை ஆவியானவர் சபையில் பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னார். அது ஒரு வேத பாடமாக அமைந்தது. கர்த்தருடைய செய்தியும் உண்டு. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 முதற்கொண்டு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தினால் இடைவிடாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை, இல்லாவிட்டால் உன் குத்து விளக்கை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியையெல்லாம் நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 7 சபைகளை குறித்து படிக்கும்போது 5 விதமான வியாக்கியானங்களை நினைவு வைத்துக் கொள்வது நல்லது. முதலாவதாக, யோவானுடைய நாட்களில் இருந்த 7 விதமான சபைகள், 7 சபைகள், எபேசு சபை, சிமர்னா சபை, அன்றைக்குள்ள பூகோள வரலாற்று
அரசியல் ரீதியாக அந்தந்த பட்டணங்கள், அந்த பட்டணங்களுடைய கலாச்சாரங்கள், அந்த சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் நாம் ஊன்றி படிப்போமேயானால் அந்தந்த சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்களை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு அறிவு சார்ந்த படிப்பாக இருக்கு, அதுவும் நல்லது தான். அந்த ஏழு சபைகளை பற்றி நம்ம படிப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். இரண்டாவதாக அன்றும் இன்றும் ஏழு விதமான சபைகளை பார்க்கும். சில சபைகள் எபேசு சபை போல ஒரு காலத்தில் ஓகோ என்று இருந்து இன்றைக்கு அந்த காலத்து மகிமையே பாடிக்கொண்டிருக்கிற சபைகள் உண்டு. சில சபைகள் சர்வே சபைகளை போல சீர்திருத்தம் இருந்தாலும் செத்த சபைகளாக இருக்கும். சில சபைகள் லவோதிக்கியா சபையை போல அனலமின்றி குழுதமின்றி அல்லேலூயா பாடிக்கொண்டு நாங்கள் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, வி ஆர் த ரிச் சர்ச் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் ஏழு விதமான சபைகளை நான் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு வியாக்கியானம், ஒரே சபையிலையும் ஏழு விதமான விசுவாசிகள் இருப்பார். சிலர் எபேசு சபையை போல ஆதி அன்பை இழந்து ஆதியிலே செய்த கிரியைகளை இழந்து அன்றைக்குள்ள காரியம் நான் அன்றைக்கெல்லாம் அவ்வளோ ஜெபம் பண்ணுவேன், அன்றைக்கெல்லாம் நாங்கள் எப்படி ஊழியம் செய்வோம் தெரியுமா என்று பழைய காரியங்களையே பேசிக்கொண்டிருப்பார். சிலர் ஃபிலடெல்ஃபியா சபையை போல தங்களுக்கு கொஞ்சம் விலை நிறுத்த திறந்த வாசலுக்குள்ள வேகமாக முன்னேறி போக துடிப்பார். சிலர் சர்தே சபையை போல உயிரோடு இருக்கிறவன் என பெயர் பெற்றும் செத்தவர்களாக இருப்பார். இப்படி ஒரே சபையிலையும் ஏழு விதமான விசுவாசிகளை பார்க்க. நான்காவதாக ஒருவருடைய ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலேயே இந்த ஏழு விதமான அனுபவங்கள் வருவது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நேரம் எபேசை போல இருப்பார், ஒரு நேரம் சிமர்னாவை போல உபத்திரவத்தின் வழியாக கடந்து போவார், அதிலேயும் உண்மையாக இருப்பார். ஒரு நேரம் பெர்ஜமாவை போல தீராத பலி செலுத்தி கொண்டிருப்பார்கள். இப்படி ஏழு விதமான அனுபவங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. ஐந்தாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஏழு சபைகளை பற்றி பார்க்கும்போது சபையினுடைய ஏழு காலங்களை தெளிவாக பார்க்க முடிகிறது. அதை குறித்து ஏற்கனவே நான் பல முறை கவனித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஏழு விதமான நிலைகள், இல்லாவிட்டால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் உள்ள ஏழு விதமான நிலைகளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் படிக்க. ஒன்று தீர்க்க தரிசனமாக படிக்கிறோம், ஒன்று அறிவு சார்ந்து படிக்கிறோம், இன்னொன்று நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஏழு நிருபங்களிலேயும் பொதுவாக சில காரியங்கள், ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எல்லா நிருபங்களிலேயும் அனுப்புனர் பெறுநர் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு. இந்த அனுப்புனர் பெறுநர் டு அண்ட் ஃப்ரம் அந்த முகவரி தான் அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் உள்ள, டு த சென்டர் அண்ட் த ரிசிபியன்ட், அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. ஒவ்வொரு நிறுவனத்திலேயும் அனுப்புனர் யார், பெறுநர் யார் என்று பார்க்கும். இப்போ நான் ஒரு தனி மனிதன், நான் என்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறேன், அன்புள்ள மனைவி என்று ஆரம்பித்தேன். ஒரு நண்பருக்கு கடிதம் எழுதுகிறேன், டியர் ஃப்ரெண்ட் என்று ஆரம்பித்தேன். இன்னொரு ஊழியக்காரருக்கு கடிதம் எழுதுகிறேன், டியர் பாஸ்டர் என்று ஆரம்பிப்பேன். அதே போல முடிக்கும் போதும் அன்புள்ள கணவன், உங்கள் உண்மையான நண்பன், உங்கள் உடன் ஊழியன் என்று நான் முடிப்பேன். அப்போ அந்த கடிதம் எழுதுகிற எனக்கும் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளுக்குள்ள உறவை அந்த முகவரி காட்டுகிறது, அந்த முகவரி காட்டுகிறது. அதே போல் இந்த ஒவ்வொரு நிருபத்தையும் நான் வாசிக்கும் போது அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் உள்ள உறவை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பொதுவாக ஒவ்வொரு நிருபத்திலையும் முதலாவது அந்த சபையை குறித்து சில பாராட்டுகளை,
சில அப்ரிசியேஷனை கர்த்தர் தெரிவிக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. ஒரே ஒரு நிருபம், லவோதிக்கியா நிருபத்தில் தான் அவர் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட இன்றைக்குள்ள கடைசி பெந்தேகோஸ்தே சபையில் அவர் பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மற்ற எல்லா நிருபங்களிலும் முதலாவது அந்த சபையை குறித்து சில காரியங்களை அவர் பாராட்டுகிறார். மூன்றாவதாக அந்த சபையில் உள்ள சில குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஒரே ஒரு நிருபத்திலே தான் அவர் எந்த குறையும் காணவில்லை. பிலடெல்பியாவுக்கு பிலடெல்பியா சபைக்கு எழுதின நிருபத்தில் அவர் எந்த குறையும் காணவில்லை. மற்றபடி அந்த சபையில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுகிறார். குறைகளை சுட்டி காட்டின பின்பு சில போதனைகளை சொல்லுகிறார். நீ என்ன காரியம் செய்ய, நீ இப்படி செய்யலைன்னா உனக்கு இப்படி தண்டனை வரும், இல்லைன்னா அதனுடைய விளைவு இப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். கடைசியில் நீ ஜெயம் கொண்டால், இவ் யூ ஆர் ஓவர் கம்மர், இன்னென்ன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், இன்னென்ன வாக்கு தத்தங்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று அந்த சபையை குறித்து பாராட்டுகிறவர் சில குறைகளை சுட்டி காட்டினாலும் அதற்கான திருத்தங்களை சொன்னாலும் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தோடு அந்த நிருபத்தை முடிக்கிறார். மிக அழகாக இருக்கு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் அதிகாரம் ஒன்று வசனங்களை, ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? எபேசு சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இங்கே தமிழில் தூதன் என்று பார்க்கிறோம், ஆங்கிலத்தில் ஏஞ்சல் என்று இருக்கிறது, கிரேக்க மொழியில் ஏஞ்சலோஸ் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஏஞ்சல் என்ற சொல் ஒருவேளை வானமண்டலத்தில் அந்த தூதர்கள், காப்ரியல் தூதன், மிகாவேல் தூதன், ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஆனால் கிரேக்க மொழியிலே இது ஒரு சாதாரண ஒரு சொல். ஏஞ்சலோஸ் என்று சொன்னால் ஒன் ஹூ பிரிங்ஸ் டைடிங்ஸ், ஒரு செய்தியை கொண்டு வருகிறவன், மெசேஞ்சர். இன்னைக்கு நல்ல தமிழில் நாம் சொன்னால் செய்தியாளர். ஒரு ராஜாவிடத்திலிருந்து தன்னுடைய பிரஜைகளுக்கு, ஒரு அரசனிடத்திலிருந்து தன்னுடைய குடிமக்களுக்கு, ஒரு தலைவனிடத்திலிருந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிற செய்தியாளர், அதைத்தான் மெசேஞ்சர் என்று சொல்லுகிறோம். கடந்த ஆண்டிலே மல்கியா தீர்க்க தரிசனத்திலிருந்து தொடர்ந்து சில செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதிலே தேவன் சொல்லுவார், என்னுடைய ஊழியக்காரன் என் தூதன், மை சர்வன்ட் இஸ் மை மெசேஞ்சர், மை ஏஞ்சல். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஒருத்தர் போய் இயேசுவை ரட்சிப்பார்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் ஏஞ்சல், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், தேவனுடைய தூது உங்களிடத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஜப ஆலய தலைவன், சினகாக் லீடர், அவனை ஏஞ்சலோஸ் என்று தான் அழைத்தார். இன்றைக்கு பொதுவாக அநேக இடங்களிலே பிரசங்கிமாருக்கு செய்தியாளர் என்று சொல்லுவார்கள். அந்த செய்தியாளரை இன்னும் தனிமைப்படுத்த முடியாத தேவ செய்தியாளர் என்று சொல்லுவார். தேவனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வருகிறவனை செய்தியாளர் என்று சொல்லுவோம். இங்கே குறிப்பாக சினகாக் லீடருக்கு பயன்படுத்துகிற ஒரு சொல், ஒரு சபையினுடைய தலைவனுக்கு, இன்றைக்கு அவரை பாஸ்டர் என்று சொல்லுகிறோம். இந்த பாஸ்டர் மூலமாக தேவன் அந்த செய்தியை அந்த சபைக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு பாஸ்டர் அந்த சபையினுடைய ஏஞ்சல், செய்தியாளர், தேவ செய்தி அவர் மூலமாக அந்த சபைக்கு வருகிறது. பிரியமானவர்களை, திரும்ப அந்த வசனத்தை வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, எபேசு சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது அப்படி என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த காரியங்கள் எல்லாம் அந்த தூதனுக்காக அவர் சொல்லவில்லை. தேவன் எபேசு சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை, சிமர்னா சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை, பெர்கமு சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை அந்தந்த சபையினுடைய தூதன் மூலமாக சொல்லுகிறார். அந்தந்த சபையினுடைய தூதன் மூலமாக சொல்லுகிறார்.
நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். எபேசு சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தி எபேசு சபையின் தூதன் மூலமாக சொல்லும். சகல பரிசுத்தவான்களோடு நமக்கு அன்பின் ஐக்கியம் இருந்தாலும், தேவ அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் நாம் அறிந்தாலும், தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மேய்ப்பனை நியமித்திருக்கிறார், ஒரு தூதனை நியமித்திருக்கிறார், ஒரு செய்தியாளனை நியமித்திருக்கிறார். அவன் மூலமாக தேவன் அந்த சபையோடு கூட பேசுகிறான், அவனை கொண்டு தேவன் அந்த சபையை நடத்துகிறான். பிரியமானவர்களே, தேவன் என்னோடு நேரடியாக பேசட்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சபையும் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு ஒரு மேய்ப்பனும் தேவையில்லை. அவர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்வார். தேவன் வேதத்திலே வாசிக்கிறோம், ஜாதிக்கு ஒருவரும் வம்சத்துக்கு ரெண்டு பேருமாக தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை சியோனுக்கு கொண்டு வருகிறார். சியோன் என்றால் சபையை குறிக்கிறார். அங்கே தன்னுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்கே தேவன் தன்னுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார். அந்த மேய்ப்பர்கள் அவர்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எரேமியாவிலே வாசிக்க, அந்த மேய்ப்பர்கள் அவர்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார். ஒரு முறை ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே வேறொரு சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் இந்த சபைக்கு போகிறேன், ஆனால் அந்த பாஸ்டர் பேசுறதெல்லாம் ஒரு தவறான ஒரு ஆங்கில சொல்ல சொன்ன, பேசுறதெல்லாம் குப்பைங்கிறதுக்கு இணையான ஒரு கேவலமான வார்த்தையை சொன்ன, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, நான் வீட்டில் வந்து படிப்பேன் அப்படின்னு. ரொம்ப பொருளற்றதாக முட்டாள்தனமாக இருந்தது. இவர் சபைக்கு போகிறாராம், ஆனால் பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாராம். இவர் வீட்டில் வந்து படிப்பார், சபைக்கு போகவே வேண்டாமே. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கு தன்னுடைய வழியையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய கிரியைகளையும் காண்பித்தார். எல்லாருக்கும் என்னுடைய வழியை காண்பிக்கவில்லை. யோசுவாவுக்கு வழியை காட்டினார், ஆரோனுக்கு வழியை காட்டினார், அங்கே இருந்த பினகாசுக்கு வழியை காட்டினார் என்றல்ல, மோசேக்கு வழியை காட்டினார், இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியைகளை காட்டினார். அதான் தேவனுடைய ஒழுங்கு. தலையில கண்ணு இருக்கும், கண்ணு பார்க்கும், உடம்பெல்லாம் கண்ணாயிட்டு என்று சொன்னால் எல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷன் ஆகிடும். இதெல்லாம் வேதத்தில் உள்ள அடிப்படை உபதேசங்கள், சத்தியங்கள். எல்லா சூழ்நிலையும் அப்ளை பண்ணலாம். ஒரு லீடர், அந்த லீடருக்கு தான் டைரக்ஷன் இருக்கும். மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு லெஃப்ட் மார்க்கர் இருப்பான், அவன் தான் அந்த நடப்பான். மற்ற எல்லாரும் ஆய்ஸ் லெஃப்ட்னா லெஃப்டில் திரும்பிட்டு போவாங்க. அந்த ஒரே ஒரு மார்க்கர் மாத்திரம் கரெக்டாக நடந்துட்டே போ, அவன் எல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும், இல்லைன்னா வழி தப்பிடும். எல்லாரும் திரும்பிட்டாங்கன்னா போக முடியாது. பிரியமானவர்களே, இது மிக எளிமையான ஒன்று. கர்த்தர் மோசேக்கு தன்னுடைய வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிரியைகளையும் காண்பிக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் தான் எனக்கு தூது வரும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களை அறிவோடும் ஞானத்தோடும் நடத்துவார். உங்களுக்குரிய ஆலோசனை தேவன் அவர்களிடத்திலே வைத்திருப்பார். பிரியமானவர்களே, எபேசு சபைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாக அந்த நிருபத்தை அந்த எபேசு சபையினுடைய ஊழியக்காரருக்கு எழுதுகிறார். ஒரு சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு தேவன் எங்கேயோ இருந்து வேறொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பின ஒரு மிஷினரியை கொண்டு வந்து இங்க இருக்கிற ஒரு சபைக்கு பேச வேண்டும் என்றல்ல, தேவனுக்கு அவரை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. அந்த பணித்தளத்திலே அவர் பேசும்படியாக தேவன் அவரை அனுப்பியிருப்பார். இன்னொரு சுவிசேஷகரை தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பியிருப்பார். ஒரு சபைக்குரிய தூது இன்னொரு மிஷினரி இடத்துல இருக்குமே ஆனால், இன்னொரு எவாஞ்சலிஸ்ட் இடத்துல இருக்குமானால், நம்ம எல்லாரும் அந்த மிஷினரிக்கு பின்னாலேயே போய்விடலாம், அந்த எவாஞ்சலிஸ்டுக்கு பின்னாலேயே போய்விடலாம். விசுவாசிகளை நடத்தக்கூடிய செய்தி அந்த சபையினுடைய போதகரிடத்திலே இருக்கும்.
அவங்க நிலைப்பாடுகளில் வேறுபாடு இருக்கலாம். எபேசு சபையினுடைய தூதன், சிமர்னா சபையினுடைய தூதன், லவோதிக்கா சபையினுடைய தூதன் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் அந்தந்த சபைக்குரிய தூது அந்தந்த ஊழியக்காரனிடத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானே பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், இந்த சபைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தூது கொடுத்திருக்கும் போது காபிரியல் தூதனே இறங்கி வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பவுல் அதே கருத்தை எழுதுவார். வேறொரு தூதன் சொன்னார், ஒரு தேவ தூதனே இறங்கி வந்தார், உங்களை நடத்துகிற ஒரு ஊழியர். பிரியமானவர்கள், ஏதோ எல்லாரும் எனக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சத்தியத்தை சொல்கிறேன். எனக்கு மாத்திரமல்ல எல்லா சபைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் வளர்ந்தோம். கடந்த வாரம் என்னுடைய ஒரு அனுபவத்தை குறித்து நான் சொன்னேன். எனக்காக போஸ்டர் போட்டு மீட்டிங் அந்த காலத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போதும் பாஸ்டர் நீ சபையில் இருப்பான்னு சொன்னார். சரின்னு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு சபையில் இருந்தேன். என்னை நடத்துகிறதற்காக தேவன் ஒரு நடத்திப்புக்காரரை கொடுத்திருக்கிறார். அவர் அறிவோடும் புத்தியோடும் என்னை நடத்துவார். இன்னொரு அருமையான பல சம்பவங்கள் உண்டு. இன்னொரு அருமையான சம்பவம், இன்றைக்கு ஆங்கில ஆராதனையிலே பதிவு செய்து நான் திருமணமான புதிது சிஷ்யா என்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திலே பணி செய்து கொண்டிருந்தேன். அப்போது குன்னூரில் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நேர்காணலுக்காக போயிருந்தேன். நேர்காணலில் உடனே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மேத்ஸ் டீச்சர் இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, அதனால் எங்களுக்கு உங்கள் மேத்ஸை பற்றி தெரியாது, உங்கள் இங்கிலீஷ்க்காக நாங்கள் அப்பாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அன்றைக்கு நான் சென்னையில் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை போல் சரியாக ரெண்டு மடங்கு சம்பளம் எனக்கு ஃபிக்ஸ் ஆனது. இன்றைய நிலையில நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொன்னால் இங்கே 60,000 ரூபாய் என்று சொன்னால் அங்கே 120,000 ரூபாய். பிரியமானவர்களே, மற்ற பர்க்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே டபுள் த சேலரி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷமா எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் காட்டினேன். அது மாத்திரமல்ல குன்னூரில் அந்த அப்பாயின்மெண்ட் வாடுறவன்னு அங்கே உள்ள பெந்தகோஸ்த சபைக்கு போனேன். அந்த பாஸ்டர் பார்த்து சொன்னேன், ஐயா நான் இப்படி சென்னையில் இருக்கிறேன், பாஸ்டர் சுந்தரையா உடைய மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறேன், எனக்கு குன்னூரில் வேலை கிடச்சிருக்கு, நான் குன்னூர் வந்த பிறகு நாங்கள் உங்கள் சபைக்கு வரலான்னு இருக்கிறோன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். அது மாத்திரமல்ல எப்போதுமே எனக்கு ஒரு மிஷினரி ஊழியனாக ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால் இந்த மலைப்பகுதியில் இருக்கிற ட்ரைபல் காட்டு மக்கள் பற்றியில் ஊழியம் செய்யணும், அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப உற்சாகத்தோடு வந்து பாஸ்டர் இடத்துல என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தேன். வாங்கணும்னு பார்த்தார். அப்போ நான் அவருடைய மொழிபெயர்ப்பாளர். நீர் குன்னூருக்கு போயிட்டு இருந்த அங்கே உள்ள ஊழியத்தை யார் செய்வா அப்படின்னார். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அமைதியாக இருந்த. அங்கே என்ன சம்பளம் அப்படின்னார். இந்த மாதிரி 2 மடங்கு அப்படின்னு. அப்படியா, சரி நான் தாரேன் அந்த ஊழியம் வேணாம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவர் அதுக்காக 1 பைசா கொடுக்கல. நாங்களும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். திருமணமான புதிது எங்களுக்கு செலவும் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார் என்பதற்காக அன்றைக்கு மாலையிலேயே ரிக்ரெட், அன்ஏபிள் டு அக்செப்ட் அப்படின்னு ஒரு தந்தி அடிச்சு, ரிக்ரெட் அன்ஏபிள் டு அக்செப்ட் அப்படின்னு ஒரு தந்தி அடிச்சு. இன்னைக்கு எனக்கு சரியா தவறா என்று தெரியாது, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இந்த வழியிலே நடத்தி வரும்போது, ஆவிக்குரிய பிரகாரமாக சிலருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் போது அன்றைக்கு நான் எடுத்த தீர்மானம் சரி என்று நினைக்க தோன்றுகிறேன். அப்போல்லாம் எனக்கு இருந்த ஒரு சின்ன அறிவு, கர்த்தர் என்னை ஒரு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், அந்த மேய்ப்பன் என்னை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார், அந்த மேய்ப்பன் என்னை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போதும் கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் வரவில்லை, ஊழியத்தை விடவில்லை. கர்த்தர் என்னோடு பேசின போது எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் இப்படி என்ற கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா கர்த்தர் சொன்னது போல செய்யுங்கன்னு, கர்த்தர் சொல்கிறது போல செய்யுங்கன்னு அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய அனுமதியோடு தான்
பிரியமானவர்களே அவங்களை ஜெபித்து முழங்காற்படிட்டு அவங்க தலையில் கைகளை வைத்து ஜெபித்து தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். அதனால் கடைசி வரைக்கும் அவனுடைய மனதிலே ஒரு நல்ல இடத்தை பெறவும் கர்த்தர் கிருபை செய்து. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம், அவர்கள் கடைசியாக வியாதிப்பட்டிருக்கும் போது ஒரு முறை பார்க்க போயிருந்தேன். அப்போது பாஸ்டர் காலை படத்தில் அவருடைய பேர் நடத்திலே படுக்கையில் இருந்து கொண்டே சொன்னார்கள். சில பேர்களெல்லாம் சொல்லி காலை தேவனுக்கு முன்பாக உண்மையை சொல்லுகிறேன், என் இருதயத்தில் ராபர்ட் சைமனுக்கு முதல் இடம் என்று சொன்னார்கள். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரிய சாட்சி அது. ஏனென்றால் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னை நடத்தும்படியாகவே விட்டு கொடுத்தது. எபேசு சபையினுக்கு கர்த்தர் ஒரு தூது கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த தூதன் மூலமாக சொல்லுகிறார். அது தேவனுடைய ஒரு ஒழுங்கு. அதனால தான் அவர் எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுதுகிறார். அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு நேரடியாக எழுதல, அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு நேரடியாக ஒரு ரெவலேஷன் கொடுக்க அந்த சபையினுடைய தூதனுக்கு எழுதுகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லுவதற்காக இல்லை, என்னை மாதிரியாக வைப்பது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நான் அறிந்த மட்டும் அந்த நாட்களிலே பாஸ்டர் சுந்தரம் ஐயா பிரசங்கம் பண்ணாத ஒரே ஒரு திருமணம் எங்களுடைய திருமணம் தான். எங்கள் திருமணத்தில் பாஸ்டர் சுந்தர ஐயா மெசேஜே கொடுக்கல. இன்றைக்கு எனக்கு அந்த காட்சி கண் முன்னால் இருக்குது. அப்பவுமே நான் ஊழியங்கள்லாம் செய்வேன், பிரசங்கத்துக்கு போவேன், எங்கே போனாலும் எங்கள் பாஸ்டரை சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போவேன். பிரியமானவர்களே, அவர் வெட்டிங்கை சாலம்னைஸ் பண்ணிட்டு இப்படி திரும்பி போகும்போது அந்த டேபிளை பிடிச்சிட்டு சொன்னார், ஒரு கையை உயர்த்திட்டு, இவரே ஒரு பிரசங்கியா, இவருக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், ஆனால் இவரை பற்றி எனக்கு ஒரு சாட்சி உண்டு. 25 வயது வாலிபன் என்னுடைய பாஸ்டர் சொன்னார், இவரை பற்றி எனக்கு ஒரு சாட்சி உண்டு, இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இவர் இன்ன இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும், இவர் இன்ன இடத்தில் இருப்பார்னு எனக்கு தெரியும். நான் முழு நேர ஊழியத்தில் இல்லை, உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய வெட்டிங்கில் அந்த வார்த்தை இன்றைக்கு என் காதில் துணிக்கிறது, இவரை பற்றி எனக்கு ஒரு சாட்சி உண்டு, இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இவர் இன்ன இடத்துல இருப்பார் என்று எனக்கு தெரியும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லுங்க. இன்னைக்கு ஆங்கில ஆராதனையில் இதை குறித்து பேசினபடினாலே, ஒருவேளை என்னுடைய குறிப்பேட்டில் இல்லாவிட்டால், ஆவியான ஒரு ஆங்கில ஆராதனையில் இதை குறித்து பேசினபடினாலே உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக சொல்லுகிறேன். தேவன் எபேசு சபைக்கு எழுத வேண்டியதை, சொல்ல வேண்டியதை அந்த தூதனுக்கு எழுதுகிறார். அந்த தூதன் மூலமாக அந்த தூதை அந்த சபைக்கு கொடுப்பதற்காக எழுதுகிறார். இப்போது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்ப தேவன் எனக்கு கொடுத்தது, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது, என்னோடு பேசினது, அதை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் தேவனுடைய தூது என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களை திரும்ப வாசியுங்கள், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. இங்கே சபை சபை என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நான் பலமுறை கவனித்திருக்கிறோம், எக்லேசியா என்று சொல்லுவோம். எக்லேசியா என்று சொன்னால் அழைக்கப்பட்டவருடைய கூடுகை, காங்கிரிகேஷன். சபை என்று சொன்னால் இது ஒரு பில்டிங் அல்ல. பிரியமானவர்களை, சபை என்று சொல்லுகிறது ஏதோ இந்த செங்கலும் தூணும் கல்லும் மண்ணும் அல்ல. சபை என்றால் நீங்கள் காங்கிரிகேஷன், சபையா, சபையார் என்று பிரித்து சபை என்று சொன்னால் நம்முடைய கூடுகை, அழைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர் அவருடைய கூடுகை. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று ஏற்றுக்கொண்டவருடைய கூடுகை. எபேசு பட்டணத்தில் அப்படி ஒரு சபை கூடி வருகிறது. அந்த சபைக்கு, அந்த சபையினுடைய ஏஞ்சலுக்கு, தூதனுக்கு அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, எபேசு என்று சொன்னால் டிசைரபிள், பிலவர், தமிழில் பிரியமான. அப்போ இதை எப்படி வாசிக்கலாம், பிரியமான சபையின் போதகனுக்கு, பாஸ்ட் மேய்ப்பனுக்கு எழுதுகிறதாவது. பிரியமான சபையின்
மேய்ப்பனுக்கு எழுதுவதாவது. இந்த பிரியமான சபைக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்கு எங்கேயோ இருந்து ஒரு ஆளை கொண்டு வர வேண்டும் அல்ல. பல பரிசுத்தவான்களை நாம் பயன்படுத்தலாம். யார் பயன்படுத்துகிறார்? அந்த மேய்ப்பன் பயன்படுத்துகிறார். நான் ஒரு சபைக்கு செய்தி கொடுக்க போகிறேன், யாருக்குள்ளாக இருந்து பேசுகிறேன்? அந்த சபையினுடைய நடத்திப்புக்கார். அவர் பேச கூப்பிட்டா தான் நம்ம போய் பேச முடியும். அவர் நிறுத்தினா நான் நிறுத்திடணும். அங்க நடத்திப்பு அந்த நான் பேசினாலும் நடத்திப்பு அந்த மேய்ப்பிடத்தில் இருக்கிறது. இங்க இன்னொரு ஒரு ஊழியக்காரர் வந்து பேசுகிறார். யார் பேச கூப்பிட்டது? இந்த மேய்ப்பன். இந்த சபைக்கு இவர் மூலமா ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மேய்ப்பன் கூப்பிடுறார். எல்லா சபைக்கும் ஒரு நடத்திப்புக்காரர் உண்டு. சபை என்று சொல்லுகிறது கூடுது. இங்கே எபேசு சபை என்பதை பிரியமான சபையினுடைய பாஸ்டருக்கு, போதகனுக்கு, மேய்ப்பனுக்கு நீ எழுத வேண்டியதாவது. எபேசு என்ற ஊர் என்றல்ல, பிரியமான ஒரு சபையினுடைய, இந்த சபை ரொம்ப தேவனுக்கு பிரியமான ஒரு சபை என்று பார்க்கிறோம். வாசியுங்கள். ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு, ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு, ஏழு பொன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஏழு பொன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. யாருக்கு எழுதுகிறார்? பிரியமான சபையின் தூதனுக்கு எழுதுகிறார். அதான் பெருநர். பிரியமான சபையின் தூதனுக்கு எழுதுகிறார். அனுப்புனர் யார்? அனுப்புனர் யார்? ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். அதான் அனுப்புனர். இப்போ இந்த அவருடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் யார் எழுதுறா? ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். இதுதான் அவருக்கு அந்த சபைக்கு உள்ள உறவை காட்டுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு விதமாக தன்னை காண்பிப்பார். இங்க எப்படி காட்டுறாரு? சபையின் நடுவே உலாவுகிறவராக, சபையின் ஊழியர்களை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறவராக தன்னை காண்பிக்க. பிரியமான சபை இது, பிரியமான சபை இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க. பெருநர், அனுப்புனர். சரி, திரும்ப வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்ப யோவானுக்கு இது நல்லா தெரியும். யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து பத்மத்தியில் யோவானுக்கு இயேசு தன்னை காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் நிலையங்கி தரித்தவராய் மார்பருகை பொற்கச்சை கட்டி கொண்டு அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவர் கண் எப்படி இருக்கும், அவர் வாய் எப்படி இருக்கும், அவர் கால் எப்படி இருக்குன்றெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் ஏழு நிருபங்களை படிப்பீங்கன்னா எட்டு விதமான ஒரு வர்ணனை இருக்கும். அந்த எட்டு விதமான வர்ணனையிலிருந்து தான் அவர் தன்னை காண்பிப்பார். பிரியமானவர்களே, இப்ப இந்த சபையை எடுத்துக்குவோம். எனக்கு இந்த ஒரு சபையிலேயே பலவிதமான வர்ணனை இருக்கும். என்னுடைய மனைவிக்கு நான் தான் பாஸ்டர், என் மனைவிக்கு நான் தான் ஹஸ்பண்ட். பிர ஜோ அப்படின்னு சொன்னா எனக்கு வாத்தியார் பாஸ்டர் தான், எனக்கு பாஸ்டரும் பாஸ்டர் தான். அப்ப நான் ஒருவனே ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக இருக்க முடியும். ஒருத்தர் தம்பிம்பாங்க, ஒருத்தர் ஐயாம்பாங்க, ஒருத்தர் பையாம்பாங்க, ஒருத்தர் கொய்யானாரா, என்ன பண்றது சொல்லுவாங்க. இப்ப அந்த இயேசு யார் என்று தன்னை ஒன்றாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தினாரோ அந்த எட்டு விதமான வர்ணனையிலிருந்து தான் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பகுதியை காண்பிக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்றாம் அதிகாரத்தில். இங்க அந்த ஒரு பகுதியை எபேசு சபைக்கு காண்பிக்கிறார்.
பிரியமான சபையிலே அவர் உலாவுகிறவராக அந்த நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இவ அந்த நட்சத்திரங்கள்னா என்ன என்ற ஒரு கேள்வி வரும். ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறாரே, அந்த நட்சத்திரங்கள் என்றால் என்ன? ஒன்றாவது, எல்லாம் வேதத்திலே இருக்கு. எதுவும் பைபிள் காலேஜில் போய் நீங்க படிக்க வேண்டாம். நான் சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷமே எளிமையான ஒரு புத்தகம். நம்முடைய வேதாகமத்திலே மிக எளிமையான ஒரு புத்தகம் உண்டானால் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது. அந்த ஏழு நட்சத்திரங்கள் என்ன? ஒன்றாவது, எனக்கு 20வது வசனத்தில் வாசிக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், எப்போதும் வாசிக்கும் போது கண்ணை திறந்துட்டு வாசிக்கும், பார்த்து படிக்கும், பாராம படிக்கக்கூடாது. பாராம படிச்சிங்கன்னா பார்த்து தான் எழுதணும், அதனால பார்த்து படிக்கணும். ஒன்றாவது, அந்த 20வது வசனத்திலேயே அந்த ஏழு நட்சத்திரங்கள் என்றால் என்ன, ஏழு குத்து விளக்குகள் என்றால் என்ன என்று பார்க்கிறோம். வாசியுங்கள், என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களை, என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. ஏழு பொன் குத்து விளக்குகளினுடைய ரகசியத்தையும் எழுது. அது பெரிய ரகசியம் அல்ல, மறைந்து இருக்கிறதே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களா? ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்கள், இல்லாத ஏழு சபையினுடைய பாஸ்டர்ஸ், ஏழு சபையினுடைய செய்தியாளர்கள், ஏழு சபையினுடைய லீடர்ஸ். இவங்க மூலமா தான் அந்த சபைக்கு நான் பேசுறேன். அவங்களுடைய நிலைப்பாடுகள்ல வேறு இருக்கலாம். லவோதிக்க சபை வேறாக இருக்கிறது, எபேச சபையுடைய நிலை வேறாக இருக்கிறது, பிலதெல்பியாவுடைய சபை வேறாக நிலைமை வேறாக இருக்கிறது. ஆனால் அந்த ஏழு சபைகளுக்கும் உள்ள செய்தியாளர்களை தேவ நட்சத்திரம் என்று அழைக்கிறார். நான் தான் பவுல் சொல்லுவார், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே வேறுபட்டிருக்கிறது. எபேச சபையினுடைய நட்சத்திரமும் சிமர்னா சபையினுடைய நட்சத்திரமும் மகிமையில வேறுபட்டிருக்கும். சிமர்னா உபத்திரப்படுகிற சபை, லவோதிக்கேயா செல்வ செழிப்பாயிருக்கிற சபை, ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. ஆனால் ரெண்டு சபையினுடைய செய்தியாளர்களையும் நட்சத்திரம் என்று சொல்லுகிற, நட்சத்திரம் என்றால் வழிகாட்டுகிறது, ஒளி தருகிறது. நட்சத்திரங்கள் வழிகாட்டுகிறது, ஒளி தருகிறது. நட்சத்திரத்துக்கு தேவன் கொடுத்த இயற்கையான ஒளி உண்டு. மூன் சந்திர நிலா அதுக்கு ஒளி கிடையாது, நட்சத்திரத்தினுடைய ஒளி அது பிரதிபலிக்கு. நட்சத்திரத்துக்கு இயற்கையாக தேவன் ஒளி தருகிறார். தேவன் தருகிற அந்த ஒளியை அது வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய செய்தியாளர்களுக்கு தேவன் அந்த வெளிச்சத்தை தருகிறார், அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். ஏதோ ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தியை படித்து அந்த செய்தியை பிரசங்கிப்பதல்ல. எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் எல்லாரும் செய்தியாளர்களாக இருக்க முடியாது. வேணாவே நோட்டீஸ்ல இன்னைக்கு வேற வழி இல்லாம செய்தியாளர்கள்னு போடலாம். பிரசங்கிக்கிற எல்லாரும் செய்தியாளர்கள் அல்ல. செய்தியாளர் என்று சொல்வது தேவனிடத்திலிருந்து டைரக்டாக வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தை தங்களுடைய மக்களுக்கு கொடுப்பது. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள், ஒளி தருகிறவர்கள், மற்றவர்களை ரட்சிப்புக்களை நடத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே சபையினுடைய தூதர்கள், மெசேஞ்சர்ஸ், அவர்களை தேவன் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த நட்சத்திரத்தை தேவன் தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கு. இவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. இந்த நட்சத்திரங்களை சபையார் ஏந்தி கொண்டிருக்க கூடாது, சபையில் உள்ள நாலு பணக்காரங்க ஏந்தி கொண்டிருக்க கூடாது, இந்த நட்சத்திரங்களை ஸ்தாபனம் ஏந்தி கொண்டிருக்க கூடாது. இந்த நட்சத்திரங்களை யார் ஏந்தி கொண்டிருக்கிறா? இயேசு தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். சபையினுடைய தூதனை பார்க்கும்போது இந்த சபையினுடைய தூதன் யார் கையில் இருக்கிறார்? இவரை ஏந்தி பிடித்திருப்பது யார்? நாலு பணக்காரர்களா? நல்லா டொனேஷன் கொடுக்கிறவர்களா? அங்க உள்ள வியாபாரிகளா? தொழில் நிபுணர்களா? தொழில் முனைவோரா? இல்ல வெளிநாட்டில் உள்ள ஒரு ஸ்தாபனமா? அமெரிக்காவிலிருந்து வர்ற பணமா? இவரை யாரு ஏந்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும்.
இந்த ஏழு நட்சத்திரங்களும் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்கள் தான், சில நட்சத்திரங்கள் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது, சில நட்சத்திரங்கள் இந்த ஸ்திரீயினுடைய நெற்றியில் இருக்கிறது, சில நட்சத்திரங்கள் மார்க்கம் தப்பி அலைகிறது, சில நட்சத்திரங்களை வலு சற்பந்தனுடைய வாதால் இழுத்து கீழே தள்ளுகிறது. எல்லா நட்சத்திரங்கள் தான் இயேசுவின் கரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உண்டு, ஸ்திரீயினுடைய கிரீடத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உண்டு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் உண்டு, எட்டி என்று சொல்லுகிற கசப்பான நட்சத்திரம் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு செய்தி, ஒரு பிரசங்கம் வேண்டுமானால் நட்சத்திர பிரசங்கம் எடுத்துக்கொள்ளுங்க, இல்ல நட்சத்திர பிரசங்கியா மாறிடுங்க, ஸ்டார் பிரீச்சர்ஸ். எப்படி நட்சத்திர விளையாட்டுக்காரர், நட்சத்திர பிரசங்கியார் அப்படிலாம் சொல்ற மாதிரி, இன்றைக்கு நட்சத்திர சொற்பொழிவாளர் அப்படிலாம் சொல்ற மாதிரி, இன்னைக்கு நட்சத்திர பிரசங்கி மாதிரிலாம் இருக்காங்க, ஸ்டார் பிரீச்சர்ஸ். இந்த ஏழு நட்சத்திரங்களும் அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தன்னுடைய வலது கரத்தில் இந்த ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கார். அதனால தான் ஏசாயா 41:10 வாசியுங்கள். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை கனப்படுத்தி, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இந்த ஏழு நட்சத்திரங்களும் அவருடைய வலது கரத்திலே இருக்கு. ஊழியக்காரர்கள் பயப்பட வேண்டும், அவர்களை அவர் கனப்படுத்துவார், அவர்களை தாங்குவார், அவர்களை மகிமைப்படுத்துவார், அவர்களுக்கு துணை நின்று சகாயம் பண்ணும். ஏன்னா அவருடைய வலது கரத்தில் இருக்கிறார். யோவான் 10:28, 29:30 இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என் கரத்தில் இருக்கிறீங்க. ஏன் கரத்தில் இருக்கிறீங்கன்னா, பிதாவுடைய கரத்தில் இருக்கிறீங்க. நானும் பிதாவும் ஒன்றுதான். ஒருவர் உங்களை என்னுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது, ஒருவர் உங்களை என்னுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. நான் தேவனுடைய கரத்தில் இருப்பேனே. பிசாசு என்னை பறிக்க முடியுமா? உலகம் என்னை பறிக்க முடியுமா? சத்துரு என்னை பறிக்க முடியுமா? நான் இருக்கலாம், நான் இறங்கி வரலாம், ஆனா வேறு யாரும் என்னை பறிக்க முடியாது. பிரியமானவர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வலது கரத்திலே இருக்கிறார். கர்த்தர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். தன்னுடைய வலது கரத்தாலே அவர்களை தாங்க எவ்வளவு மகிமை. ஒருவேளை லவோதிக்கா சபையா இருக்கலாம், ஆனாலும் அந்த ஊழியக்காரன் அவருடைய கரத்திலே தான் இருக்கிறார். சிமர்னா சபையா இருக்கலாம், அந்த ஊழியக்காரன் அவருடைய கரத்திலே தான் இருக்கிறார். இங்க பிரியமான சபை என்று பார்க்கிறோம், அந்த ஊழியக்காரனுடைய கரத்திலே இருக்கிறார். வாசியங்கள் தொடர்ந்து, உன் கிரியைகளையும் இல்ல மணிக்கோ, அதே வசனம், 1 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதா, ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதா. அந்த ஏழு நட்சத்திரங்கள் என்றால் அந்தந்த சபையினுடைய தூதர்கள், செய்தியாளர்கள், போதகர் என்று பார்த்து, மேய்ப்பன் என்று பார்த்து. அந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் என்ன, ஏழு பொன் குத்து விளக்குகள் என்ன என்று பார்க்கும். மீண்டுமாக 1:20 நாம் வாசிக்கிறோம், வாசியுங்கள். என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும், அந்த ஏழு குத்து விளக்குகளும், ஏழு வாசிங்க, ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம், ஏழு சபைகளாம். அப்ப இந்த குத்து விளக்கு எதை காட்டுகிறது? சபைகளை காட்டுகிறது. இங்க பிரியமான சபைக்கு இயேசு எப்படி வெளிப்படுத்துகிறார்? அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். பிரியமானவர்களே, எபேசு சபை, எபேசுல ஒரு குத்து விளக்கு,
அந்த குத்து விளக்கு தான் வெளிச்சம் தருது. நம்ம தேவன் இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக வைத்திருக்கு. சபையினுடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வெளிச்சம் தரும். அதான் ஏசாயாவில் வாசிக்கிறோம், 60:1 வாசிங்க. ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. சபையின் மேல் கர்த்தருடைய அந்த 60:1 முழுவதும் ஒரு சபையை பற்றிய ரகசியம், சபையை பற்றிய ரகசியம். சபையே எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் பிரகாசிக்கிறது. வாசியுங்கள், இதோ இருள் பூமியையும், இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் காணப்படுவார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். சூரியன் உதிக்கிறது போல உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடி இருக்கிறது. சபை அந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கு. இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் சொல்ற, பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் முடியுது. இந்த இருள் சூழ்ந்த லோகத்தில் கர்மேல் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. கரங்களை வேட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பார்க்கலாம், நல்ல விடுதலோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நாங்க தான் வெளிச்சமா இருக்கணும், நாங்க தான் ஒளி தரணும், ஒளி தரும் தீபமாக இருக்கும். கர்மேல் மாத்திரமல்ல, உங்க சொந்தக்காரங்களை இருள் மூடி இருக்கு, காரிருள் மூடி இருக்கிறார்கள். என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, எது சத்தியம்னு தெரியல. பிரியமில்லாதவர்களை சத்தியம் இல்லாத எத்தனையோ காரியங்களை சத்தியம் நம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்ச இருக்கு, அந்த இருள் இருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஜோதி தரிசனம் வேணும்னு சொல்லி திருவண்ணாமலை போறாங்க, ஜோதி தரிசனம் வேணும்னு சபரிமலைக்கு போறாங்க. அந்த ஜோதியை பார்த்து திருப்தி அடைகிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜோதி மனுஷரால் ஏற்றப்பட்ட ஜோதி என்று தெரியும். ஆனா அந்த ஜோதி தரிசனமாவது கிடைக்குமா என்று வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்ட உண்மை உள்ள அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். உண்மையான ஜோதி என்ன என்று காட்டி கொடுக்கணும். நீ ஒரு ஜோதியை பார்க்க போற, ஆனா உலகத்தின் ஜோதியை நான் உனக்கு காட்டித்தார். உன் வாழ்க்கையில காரிருள் அகற்றி அகவொளி வீச வைக்கிற ஒரு ஜோதி இருக்கு. பிரியமானவர்களே, இருள் இருக்கிற நம்முடைய உறவினர்களுக்கு, அவங்களெல்லாம் பைத்தியக்காரர்கள் அல்ல, ஆன்மீகவாதிகள். கதர்றாங்க, லார்ட் லீடர்ஸ் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், தமசோமா ஜோதி கமைய, இருட்டில் இருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், இருட்டில் இருந்து எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். என்றைக்கோ ஒரு நாள் நான் தவம் இருந்தால் இந்த ஜோதியை பார்த்துறட்டும், என் வாழ்க்கையில் ஒரு ஜோதி எழும்பட்டும். ஆண்டவரே, அகவிரல் அகற்றிய வாழ்க்கையில் அறிவொளி வீச மாட்டிதான் துடிக்கிறாங்க. காட்டி கொடுங்க, நீங்க குத்து வழக்காருங்க, மனுஷருக்கு முன்பாக உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் சொல்லுகிறேன், சபை இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கணும். சபை என்று சொல்லும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் கண்டிப்பா வெளிச்சமா இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெளிச்சமா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க கலீக்ஸ், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உடன் பணி செய்கிறவர்கள், அவர்களுக்கு ஒளி தரும் தீபமாக இருக்க தீர்மானி. என்னில் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு அநேகர் ஓடி வரவே. தொடர்ந்து 60:60 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ராஜாக்கள் ஓடி வருவார். உங்க மேனேஜர் வந்து கேட்பார், உங்க பிரின்சிபால் வந்து கேட்பார், உங்களுடைய சூப்பர்வைசர் வந்து கேட்பார், ஜனங்கள் வந்து கேட்பார், எப்படி உனக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சு. உங்க வெளிச்சத்துல களி கூற விரும்புவார், எனக்கா ஜோ மன்னிக்கும், எனக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டு வேண்டிக்கோ, என்ன உங்க பாஸ்டர்கிட்ட கூட்டு போ, ஒரு நாள் அவங்க சபைக்கு வர, உங்கள்கிட்ட வெளிச்சத்தை காண்பார்களே. ஆனால் சபை பூமிக்கு ஒளியா இருக்கு. சபை என்றால் இந்த கட்டடம் அல்ல, நீங்க ஒவ்வொருவரும் பூமிக்கு ஒளியா இருக்கு. இயேசு நாமத்திலே வாழ்த்து. அந்த குத்து வழக்கு நீங்க தான், அந்த குத்து வழக்கு நீங்க தான். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லு. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 வாசிக்கிறபடியாக வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:10.
பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பி. இந்த புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் சபை தேவனுடைய மகிமையை அடைந்த சபை. சபை என்றால் வெறும் கூட்டம் என்றால் ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் தேவனுடைய மகிமையை அடைந்த கிறிஸ்தவர். அவங்க பிரகாசம் எப்படி இருந்ததா வாசியுங்க. அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. எதனுடைய பிரகாசம்? எருசலேமுடைய பிரகாசம். நல்லா கவனிங்க, எருசலேமுடைய பிரகாசம். எருசலேம் என்றால் என்ன? தேவனுடைய மகிமையை அடைந்த நகரம். அந்த தேவனுடைய மகிமை அடைந்த நகரம் எது? சபை. சபை என்றால் யார்? மனோகர், புஷ்பராஜ், ஜோ. அப்ப தேவனுடைய மகிமை அடைந்த ஜோ, தேவனுடைய மகிமை அடைந்த சவுந்த, அவங்க பிரகாசம் எப்படி இருக்குது? மிகவும் விலை உயர்ந்த வச்சரக்கல்லை போல் இருக்கிறது. மனோகர் சாதாரணமா இருக்கக்கூடாது. இந்த பேரை சொன்னா அது ஒரு பிரச்சனை. போற வழியே வீட்டில் மனைவிமார் சண்டை போடுறாங்க. அவங்க பேரெல்லாம் சொல்றாங்களோ, உங்க பேரை ஏன் சொல்லல? பிரசங்கத்தை தெரியாம சொல்லி போடுற. பிரியமானவர்களே, யார் இது? எமில். ஏன்பா என்ன எழுக்கிறீங்க? செவனேன்னு உட்கார்ந்துருக்கிறேன். எமில் யாரு? தேவனுடைய மகிமையை அடைந்த கல். கல்லு தான், பார்த்தாலே தெரியுது. ஆனா என்ன கல்லு? விவேக்கு, தேவனுடைய மகிமையை அடைந்த கல். இந்த கல்லுக்கு எங்கிருந்து அந்த மகிமை வந்தது? பேதுருல வாசிக்கிறோம், ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு சேர்ந்த நாமும் ஜீவனுள்ள கற்களாக. விளங்கிக் கொள்வது போல சொன்னா, ஜீவனுடைய கல், ஜீவனுள்ள கல்லோடு சேர்ந்த மண்ணாங்கட்டியும் ஜீவனுள்ள கல்லா மாறிடுச்சு. எங்க பேரெல்லாம் சொல்லி கடைசியில் எங்களை மண்ணாங்கட்டினா சொல்றீங்க? ரத்தினம் நீங்க, அது நீங்க, எல்லாம் மண்ணாங்கட்டி தான். மற்றவங்க பேர் ஜோ பேர் வச்சுக்கிறேன். ஜோங்கிற மண்ணாங்கட்டி. என் ஸ்டூடெண்ட் திட்ட மாட்டான். வேணாங்க, ராபர்ட்டுங்கிற மண்ணாங்கட்டிங்க. எதுக்கு இந்த ஓம்பு? ராபர்ட்டுங்கிற மண்ணாங்கட்டி ஜீவனுள்ள கல்லோடு சேர்ந்த உடனே, இது ரெண்டாவது சொன்னா பராமையா இருக்கு, நான் என்ன பண்றது? ராபர்ட்டுங்கிற மண்ணாங்கட்டி எப்படி ஆயிடுச்சான்? தேவனுடைய மகிமை அடைந்த மண்ணாங்கட்டி ஜீவனுள்ள கல்லாக, லிவிங் ஸ்டோன், லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல்லாக மாறி ராபர்ட்டுக்கு ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சான். ஜோக்கு ஒரு பெரிய பிரகாசம் வந்துச்சா? என்ன பிரகாசம்? மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போல. ஹலேலூயா. ஒளி தரும்படியாக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சபை என்பது ஒளி தருகிற ஒன்று. இந்த ஒளி தருகிற சபைக்கு நடுவிலே தான் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சபையில் உள்ள ஊழியக்கர் எங்கே இருக்கிறார்? கர்த்தருடைய வலதுகரத்திலே இருக்கிறார். இவர் சபையின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய கரையத்தில் ஏந்தி கொண்டு ஒளி தருகிற சபையின் நடுவே உலாவுகிற தேவன் சபைக்கு சொல்லுகிறதாவது என்ன சொல்ற? ரெண்டாம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் மன்னித்துக் கொள்ளுங்க. எதற்காக சபைக்கு நடுவில் உலாவுறார்? நான் அவசரமா ஓடும். எதற்காக தேவன் சபைக்கு நடுவில் உலாவுறார்? நம்ம வாசிக்கிறோம் லேவியராகம் 26 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க.
லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி கர்மேல் நடுவிலே உலாவி உங்கள் வீட்டின் நடுவிலே உலாவி உங்கள் ஊழியத்தின் நடுவிலே உலாவி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் ஏன் தேவன் நம்முடைய நடுவிலே உலாவுகிறார் தேவன் நம்முடைய நடுவிலே உலாவி தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்முடைய நடுவிலே உலாவுகிறார் அதனால தான் 2 கொரிந்தியர் 6:16 இப்படியாக வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்லை தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி தேவன் எங்க சொன்னாரு லேவியராகமத்தில் சொன்னார் நான் அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார் நமக்குள்ள தேவன் உலாவ விரும்புகிறார் நம்ம தான் தேவனுடைய ஆலை சபை கிறிஸ்துவ குடும்பம் தனித்தனியாக நம்ம ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலை உங்க சரீரம் தேவனுடைய ஆலை உங்க சரீரத்தில் தேவன் தங்கி உலாவுகிறார் இந்த சரீரத்தில் விக்கிரகம் இருக்கக்கூடாது சரீரத்தில் என்ன விக்கிரகம் இருக்க முடியும் உங்க சரீரத்தை தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு பாண்டமாக காத்துக்கொள்ள வெறும் ஆவி ஆத்மால உங்க சரீரத்தில் தேவன் இருக்கிறார் உங்க ஆவியிலே உங்க ஆத்மாவிலே அல்ல உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் நீங்க விரும்புறது போல தேவனுடைய ஆலயத்துல ஆணி துவாரம் போட்டு தேவனுடைய ஆலயத்தை விக்கிரகத்தின் ஆலயத்தை போல மாற்றுவீர்களானா வேத வசனத்தின்படியே தேவன் உங்களை கெடுப்பார் ஏனென்றால் ஒருவன் தேவனுடைய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பொதுவாக அணிகலன்களை பற்றி சொல்லியிருக்க எல்லா அணிகலன்களுக்குமே ஒரு விக்கிரக பின்னணி உண்டு குறிப்பாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் இந்த காது குத்திரர் இந்த காது குத்திரனுடைய ஒரு பின்னணி அடிமைத்தனத்திலிருந்து வந்தது இப்போது அதை விளக்கி சொல்ல நேரம் இல்லை பிரியமானவர்களே காது குத்துறது என்பது மற்ற ஏமாற்றுவதற்காக அதனால தான் தமிழில் ஒரு வழக்க சொல் உண்டு ஏண்டா காது குத்துற ஏனென்றால் அன்றைக்கு விலை போகாத விலை போன பெண்களுக்கு காது குத்தப்பட்டு இருந்தது விலை போகாத பெண்களுக்கு காது குத்தாமல் இருந்தது இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்போது இவர்களை மற்றவர்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது என்று ஒரு கலாச்சார பழக்கம் இருந்தது மாமனார் மடியிலே வாசலிலே உட்கார வைத்து விடுவதற்கு முன்பாக அந்த பிள்ளைக்கு காது குத்துவார்கள் ஏனென்றால் அந்த பொண்ணும் விலை போன பெண் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆனால் உண்மையாக விலை போகல இது பொய்யாக செய்கிறது அதனால தான் அந்த வழக்கத்தில் காது குத்தா சும்மா காது குத்தாத பொய்யா சொல்லாத என்பதற்காக வந்தது பிரியமானவர்களே இன்றைக்கும் நீ விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுங்க உங்க சரீரத்தை குறித்து ஜாக்கிரதையா ஒரு மோதிரம் போடுறாங்க அதுக்காக யாரும் விழா வைக்கிறது இல்லை ஒரு செயின் போடுறாங்க அதுக்காக விழா வைக்கிறது இல்லை எல்லா அணிகலன்களிலேயும் மிக அதிகமான விக்கிரக ஆராதனையிலிருந்து இன்று மட்டுமா இருக்கிற ஒரு அணிகலன் காது குத்துறது காது குத்துறதுக்கு மாத்திரம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விழா வைப்பாங்க அது ஒரு வழிபாட்டு முறையோடு கூட சேர்ந்து அப்படி காது குத்த விரும்புகிறவர்கள் காது குத்துற விழாவையும் வையுங்க அந்த விக்கிரகங்களையும் கும்பிடுங்க இன்றைக்கு நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் சோகத்தில் ஆணி அடிக்கணும்னா நம்ம வீட்டுக்காரன ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சரீரத்தில் நம்ம பிள்ளைகள் கர்த்தரை கற்பத்தின் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவன் பிள்ளைகள் தவம் கிடக்கிறான் கர்த்தர் அருமையாய் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருகிறார் அது கர்த்தரால் வந்த சுதந்திரம்
அதை கர்த்தருக்கென்று வளர்க்குறோம் வந்து பிரதிஷ்டை வேற பண்ணுறீங்க. அந்த பிள்ளைக்கு உங்கள் விருப்பத்தின்படி காதை குத்துறீங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்வது உங்கள் சரீரம். வேதத்தில் தெளிவாக இருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அதாவது உங்கள் சரீரத்தை ஒருவன் கெடுத்தால், தேவன் அவனை கெடுப்பார். குடியினாலே சரீரத்தை கெடுப்பதை பற்றி அல்ல, இல்லை போதைப் பொருட்களை பயன்படுத்தி சரீரத்தை கெடுப்பது மாத்திரம் அல்ல, தேவன் வெறுக்கிற பொருட்களை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்தால் தேவனுடைய ஆலயத்தை கரைப்படுத்துவது. தேவன் வேதனைப்பட்டார், ஆலயத்தோடு விலகி போனார். ஏன் விலகி போனார்? இந்த ஆலயத்தில் எரிச்சல் விக்கிரகத்தை கொண்டு வைத்தார். உங்கள் சரீரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் விலக்குகிற காரியத்தை கொண்டு வந்து உங்கள் சரீரத்தில் வையுங்கள், தேவன் உங்களை விட்டு விலகி விடுவா. பிரியமானவர்களே, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. உங்கள் சரீரத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணி உலாவ விரும்புகிறார். அப்படியானால் சபையில தேவன் உலாவ விரும்புகிறார், ஒரு குடும்பத்தில் தேவன் உலாவ விரும்புகிறார், ஒரு சபையில தேவன் உலாவ விரும்புகிறார். எதற்காக தேவன் சபையிலே உலாவுகிறார்? உபாகமம் 23:14 இப்படியாக வாசிக்கிறோம். உபாகமம் 23:14 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிக்கவும். வாசியுங்கள். உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன் வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறார். சபையில உலாவி கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். மூன்றாக பார்க்கும். சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே உன் சரீரத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உனக்குள்ளே உலாவி கொண்டிருப்பதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, உன்னை விடுவிக்கவும். நீ ஏதோ ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய், ஒரு பிரச்சனையில் இருக்கிறாய், ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாய், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். உன்னை விடுவிக்கவும். கட்டப்படாதவர்களை ஏன் விடுவிக்கணும்? சிறைப்பட்டு போகாதவர்களை ஏன் விடுவிக்கணும்? டு டெலிவர் தி, உன்னை காப்பாற்றும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக, உனக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் உனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். சபையில உலாவி கொண்டிருக்கிறார். சபை சர்வதிகார, சர்வ அதிகாரமும் சபைக்கு இருக்கு. இந்த சபைக்குள்ள தேவன் உலாவுகிற ஒரு நோக்கம் அந்த சபையை விடுவிக்கும்படியாக, நெருக்கத்திலிருந்து காப்பாற்றும்படியாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த சபையை காப்பாற்றும்படியாக மாத்திரம் அல்ல, வாசியுங்கள், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். நமக்கு சத்துருக்கள், நமக்கு சத்துருக்கள் என்று சொன்னால் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் மான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆதிகளின் சேனையோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு. நமக்கு சத்துரு யார்? பிரியமானவர்களே, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், இவைகளோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு. நம்முடைய சத்துரு என்றால் மாமியார் அல்ல, மருமகள் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல. சத்துருன்னு சொன்னா பாஸ்டர் தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிரியமான, சத்துரு என்று சொல்லுகிற துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளும் அந்தகார லோகாதிபதிகளும் தான் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இந்த சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்க, அந்த சத்துருக்களை நம்முடைய காலின் கீழ் கொண்டு வர, அந்த சத்துருக்கள் மேல நம்ம ஜெயம் எடுக்க, இந்த வெளிப்புற வாராதனையில கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தர்சையோ நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் வர முடியல, படகுல இருந்து இறங்கவும் முடியல. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு அப்ப தேவன் அவரிடத்துல கடந்து வருகிறார்.
எந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போவோம் என்று பயந்தார்களோ, நல்ல கவனிங்க, எந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போவோம் என்று பயந்தார்களோ, எந்த சூழ்நிலை நம்மை மேற்கொண்டு விடும் என்று கலங்கினார்களோ, அதிலிருந்து அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அவர்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, அவர்களை காப்பாற்றினது மாத்திரமல்ல, அதே சூழ்நிலையை அவருடைய பாதங்களுக்கு கீழாக கொண்டு வந்தார். அவர்களுடைய பாதங்களுக்கு கீழாக கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை இத்தனை நாள் அச்சுறுத்தி என்ற சூழ்நிலைகளை உங்கள் பாதங்களுக்கு கீழே கொண்டு வருவார். அப்ப எதற்காக அவர் நமக்குள்ளே தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவுகிறார் என்றால், நம்மை விடுவிப்பதற்காகவும், நமக்கு எதிர்மாறான சூழ்நிலைகளை நம்முடைய காலின் கீழ் கொண்டு வருவதற்காகவும் அவர் நமக்குள்ளே தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவுகிறார். ஆகையால் வாசியுங்கள், ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி போய்விடுவார். உன்னிடத்தில் அவர் ஒரு அசூசியான காரியத்தை பார்ப்பாரானால், அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பார்ப்பாரானால், அவரால் அங்க கம்ஃபர்டபிளா இருக்க முடியாது. அவர் உன்னை விட்டு போய்விடுவார். அவருடைய இடத்திலே ஒரு அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு போய்விடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஒரு அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாய். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. நல்ல கவனிங்க, உங்க வீட்டில் உலாவிட்டு இருக்க ஏதோ ஒரு டிவி போடுறீங்க, அவரால் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டை விட்டு விலகிடுவார். உனக்குள்ளே தங்கி உனக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவணும்னு நினைக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத ஒரு கருவி, பெரிய பாவம் அல்ல, ஒரு அசுத்தம், ஒரு அசுத்தம். சுத்தம் இல்லை, சுத்தம் ஆப்போசிட் அசுத்தம். அதை உன்னுடைய வாழ்க்கையில் கண்டால், வேத வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை விட்டு விலகி விடுவார். அவரால் அங்கே இருக்க முடியாது. சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சிறு வயது முதற்கொண்டு பிரதிஷ்டையோடு வளர்க்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியினாலே பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை செய்தவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேவ ஆவியானவர் சிம்சன் விட்டு விலகிட்டார். தேவ ஆவியானவர் மனுஷனோடு கூட எப்போதும் போராடி கொண்டிருக்க மாட்டார், டெய்லி போராடி கொண்டிருக்க மாட்டார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேவன் விலகி விடுவார். இந்த பரிதாபம் என்னன்னா, தேவன் தன்னை விட்டு விலகினார் என்பது கூட சிம்சனுக்கு தெரியாமல் இருந்தது. கண்கள் பிடுங்கப்பட்டன, கைகள் விலங்கிடப்பட்டன, சிறைப்பட்டான், அடிமையான சிம்சன் என்று சொன்னால் அவ்வளவு பலவந்தனாக பலவானாக இருந்தவன், ஒரு பெரிய தலைவனாக இருந்தவன், ஒரு காலகட்டத்தில் மாவு அரைக்கிறவனாக மாறி அபிஷேகம் பண்ணப்பட்டவனா? ஆமா. தேவ ஆவியாய் நிறைந்தவனா? ஆமா. பிரதிஷ்டையில் வளர்க்கப்பட்டவனா? ஆமா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? ஆமா. இஸ்ரவேலினுடைய ஒரு தலைவனா? ஆமா. நியாயாதிபதி? ஆமா. அவன் வாழ்க்கையில் தேவ ஆவியான அவனை விட்டு விலகி போன, தேவ ஆவியான அவனை விட்டு விலகி போன. பிரியமானவர்கள், நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மை விடுவிக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்க பெரிய பாவம் செய்தீங்கன்னு இல்லை, அவர் வீட்டில் இருக்கிறாரு, புரிஞ்சா மண்டாட்டி ஓயாமல் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, அவரால் அந்த வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. நம்ம சரீரத்தில் இருக்க விரும்புகிறாரு, நம்ம சரீரத்தை நம்ம இஷ்டப்படி வைக்கிறோம், குடிக்கிறோம், வெறிக்கிறோம், அவரை உள்ளே வச்சுட்டு செய்கிறோம். ஒரு நாள் சொல்லி பார்ப்பார், ரெண்டு நாள் சொல்லி பார்ப்பார். ஒரு காலகட்டத்தில் தேவன் உங்களை விட்டு விலகி விடுவார்.
தேவன் உங்களை விட்டு அதுக்கு உள்ள உலாவ முடியாது. உட்கார்ந்து உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை சொல்லுவார், பிரசங்கத்தில் சொல்லுவார், தண்டித்து பார்ப்பார், சிரிச்சித்து பார்ப்பார், திருந்துற மாதிரி தெரியல. தேவன் உங்களை விட்டு விலகி போவார். தேவன் உங்களை விட்டு விலகி போவார். பிரியமான கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்பீர்களாகிய உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. தொடர்ந்து வாசியுங்க. அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை மன்னிக்கவும். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் பிரியமானவர்களே, அந்த சபையை குறித்து 10 காரியங்களை மெச்சிக்கொள்றார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த செய்தியினுடைய முன்னுரையை மாத்திரம் நான் முடித்திருக்கிறேன். 1 வசனம் மட்டும்தான் பேசியிருக்கிறேன். கச்சிதமாக தொடர்ந்து பிரியமான சபைக்கு அவர் எழுதின செய்தி இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். ஜபத்தோடு கூட வாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே உங்களை விடுவிக்கும்படியாக, உங்கள் சத்துருக்களை உங்களுடைய காலின்கள் கொண்டு வரும்படியாக, உங்களுக்கு எதிர்மாறான சூழ்நிலைகளை கீழ்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியர்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அசூசியான ஒரு காரியத்தை கண்டு உங்களை விட்டு அவர் விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. பிரியமானவர்களே, உங்களை யாரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. நீங்கள் அவருடைய வலதுகரத்தில் அல்லவோ இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த கரத்திலிருந்து கீழே இறங்கிறாரு. நீங்கள் அந்த கரத்தை விட்டு வெளியே வந்துடாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களுக்குள்ளே உலாவி உங்களோடு வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு அசூசியான காரியத்தை கண்டு நீர் என்னை விட்டு விலகாதபடிக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறையா. என்னிடத்தில் ஒரு அசூசியான காரியத்தை கண்டு நீர் என்னை விட்டு விலகிறக்கூடாதப்பா. எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தரை பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்க. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உங்கள் மத்தியிலே துணிக்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நான் ஜெபம் பண்ணுவோமா? ஆனால் பொன்ராஜ் ஜெபி. இந்த ஆண்டிலே ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறபடினாலே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி செய்கிறபடினாலே, எங்கள் நடுவில் உலாவுகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, எங்கள் நடுவிலே அசைவாடுகிற, உலாவுகிற, எங்களிடத்திலே வாசம் செய்கிற ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே நீ தொடர்ந்து செயல்படுகிறபடினாலே, கிரியை செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மக்களை நீர் உற்சாகப்படுத்தினபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் எங்களிடத்துல எந்த ஒரு அசுசியம் காணப்படாதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஆலயமாக, நீர் வாழுகிற இடமாக, நீர் உலாவுகிற இடமாக உம்முடைய கரங்களிலே நாங்கள் காணப்படும்படிக்கு எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நிதாசன் மூலமாக எங்களோட நீர் இடைப்பட்டீரே, பேசினீரே, மிக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஆண்டாக இருக்க உதவி செய்யும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.